ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைனரி சர்ச் பற்றி பைனரி ட்ரீ அண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ பற்றி பார்க்கலாம். ஓகே, பைனரி ட்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீ இருக்குது அண்ட் அந் எனி நோடு, ஏதாவது எனி நோடு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரீயில் இருக்க எனி நோடு வந்து அதுக்கு எதர் 0, 1 or 2 சில்ட்ரன் இருக்கலாம். ஓகே, அட்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 சில்ட்ரன் வரைக்கும் இருக்கலாம். ஓகே, 0 அதாவது நோ சில்ட்ரன், 1 சைல்டு 2 சைல்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி டூ சில்ட்ரன் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரே ஒரு ஏ அப்படிங்கிற நோட் மட்டும் தான் இருக்குது ஒரு ட்ரீயில் அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு பைனரி ட்ரீ தான். ஏன்னா வந்து 0 சில்ட்ரன், அதுக்கு 0 சில்ட்ரன் இருந்தாலும் நம்ம வந்து இதை என்ன கன்சிடர் பண்ணலாம், பைனரி ட்ரீயாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஏ பி அப்படின்ற ரெண்டு நோடு தான் இருக்குது, அது 1 சில்ட்ரன் இருக்குது, ஸோ அதை என்ன சொல்லலாம், பைனரி ட்ரீ தான். ஓகே, அண்ட் அட்மோஸ்ட் ஏபிசி, ஏக்கு 2 சில்ட்ரன் இருக்குது, ஏபிசி அப்படிங்கிறது, ஸோ இதுவும் ஒரு பைனரி ட்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு பிசிடி அப்படின்னு 3 சில்ட்ரன் இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இது ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ பைனரி ட்ரீ, ஏன்னா 3 மோர் தென் 2 போயிடுச்சு. ஓகே, 3 சில்ட்ரன் இருக்கிறதுனால அது வந்து நாட் அ பைனரி ட்ரீ. ஓகே, ஸோ அதை பைனரி ட்ரீ. அண்ட் இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு எப்படி எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பைனரி ட்ரீ இருக்குது, அதை வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு எப்போ சொல்லுவோம்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து இப்போ ஆர்டர் பண்ணும்போது எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு நோடு இருக்குது அப்படின்னா, நோடுக்கு லெஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும், லெஃப்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரைட்டில் வந்து அசைன் பண்ணணும் வேல்யூஸை. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி டேட்டாவை அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பைனரி ட்ரீ வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னு 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ 1 அது ரூட் நோடு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு முடிச்சிடும். ஓகே, லெஃப்ட்டில் ஒரு நோடு இருக்குது, அதுக்கப்புறம் தான் ரைட்டில் ஒன்று 3 நோடு நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, அது வந்து ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1, 2 இருக்குது. ஸோ 2 வந்து 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து 3. ஓகே, அடுத்த லெவலில் வந்து 2 4, 5 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 3 6 ஒரு லெஃப்டில் வந்து 6 ஒரு ட்ரீ ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதோட வந்து டேட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னா, ரைட்டில் வந்து டேட்டா இல்லை. ஓகே ஓகே, பரவாயில்ல, ஆனால் அது வந்து கம்ப்ளீட் ட்ரீ தான். ஏன்னா ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரைட் வந்திருக்கு. ஓகே, அதனால் வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட் ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, 1ங்கிறதுக்கான லெஃப்டில் வந்து 2, அகைன் ரைட்டு வந்து வரல, ரைட்டில் இல்லாமல் லெஃப்ட்லேயே வந்து அகைன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சில்ட்ரன் கொடுத்துருக்கறதுனால இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ட்ரீ, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ கிடையாது. அண்ட் அதே மாதிரி பாருங்கள், இப்போ 2 லெஃப்டில் இருக்கிற நோடு, அண்ட் 3 ரைட்டில் நோடு. ஓகே, ரைட் நோடுக்கு நீங்கள் 4 கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 நோடு இல்லை. ஓகே, அப்போ லெஃப்டை ஃபினிஷ் பண்ண அப்புறம் தான் ரைட்டுக்கு போகணும், அதனால் இது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா, லெஃப்டில் ஒரு நோடு அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், ரைட்டில் போகணும். ஓகே, அகைன் அடுத்த லெவலில் லெஃப்டில் அசைன் பண்ணிட்டு தான் ரைட்டில் போகணும், இருக்கிற நோட்ஸை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் அது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படிங்கிறது என்னென்னா, ஃபுல்லி கம்ப்ளீட் பைனரி ட்ரீங்கிறது, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா, ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1, 2 இருக்குது, 2 சில்ட்ரன் வந்து 4, 5, 3 சில்ட்ரன் 6 மட்டும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 6 இருக்குது. ஓகே, 3 பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு 6 ஒரு சைல்டு மட்டும் தான் இருக்குது, அகெயின் ரைட் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, பட் இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். ஆனால் வந்து இருக்கிற டேட்டாவை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இந்த சைடு, அதாவது ஒரு லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா நோட்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, லெஃப்ட்டும் ஆகிருக்கு, ரைட்டும் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக அப்படின்னா, அது வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பைனரி ட்ரீ. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நோடு அண்ட் செகண்ட் லெவலில் லெஃப்ட் ரைட் இருக்குது, தேர்ட் லெவலில் பார்த்தோன்னா இருக்கிற ரெண்டு நோடுக்கும் லெஃப்ட் ரைட் இருக்குது. ஓகே, ஸோ எல்லா லாஸ்ட் லெவல் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக, அதை என்ன சொல்லுவோம்னா, ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுவோம், இன்சர்ட்டிங், டெலிட்டிங், சார்ட்டிங் பண்ணுவோம், ஓகே, அண்ட் ட்ராவசிங், விசிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆப்ரேஷன்ஸ், நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன்ஸு. ஓகே, விசிட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ரெஃபர்டு டு செக் த வேல்யூ ஆஃப் அ நோட் வென் கண்ட்ரோல் இஸ் ஆன் த நோட். இப்போ ஒரு ஒரு நோடில் வந்து கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அந்த நோடில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு விசிட் கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த நோடுக்கு போயிட்டு இதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதை தான் என்ன சொல்லுவோம்னா விசிட்டிங் த நோட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவசிங் அப்படிங்கிறது என்னென்னா, இட் மீன்ஸ் பாசிங் த்ரோ த நோட்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஸோ ஏதோ ஒரு ஆர்டர், ஒன்று வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் போயிட்டு அப்புறம் ரூட் போயிட்டு அப்புறம் ரைட் வர்றது, இல்லை ரைட் போயிட்டு ரூட் போயிட்டு லெஃப்ட் வர்றது, இந்த மாதிரி ஏதோ சம் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பாசிங் த்ரோ த நோட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ட்ராவசிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஆர்டரில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ட்ராவல்ஸ் பண்ணலாம். ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இங்கே வந்து நான் எல்ஆர்டி அப்படின்னு நான் லெட்டர்ஸ் யூஸ் சொல்லியிருக்கிறது ஆக்சுவலி என்னென்னா, ஆர் டிங்கிறது ரூட் நோடை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஆல் எல்லுங்கிறது லெஃப்ட் நோடு, ஆருங்கிறது ரைட் நோடு. ஓகே, ஸோ இந்த ஆர்டரிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீ, இன், போஸ்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் வந்து ஆக்சுவலி எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ரூட் நோடு எங்கே இருக்குது, ரூட் நோட பொசிஷனை வந்து மீன் பண்ணுறது தான் வந்து ப்ரீ, இன், போஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ப்ரீ ஆர்டர் அப்படின்னா ரூட் நோட் ஃபஸ்ட்டே வந்து விசிட் பண்ணுறோம். ஓகே, அதனால் வந்து டிஎல்ஆர், ஃபஸ்ட்டு ரூட்டு அப்புறம் லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு, எந்த ஒரு நோடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படி தான் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர் அப்படிங்கிறது இன்னுன்னா இன் பிட்வீனில் இருக்கும் ரூட்டு, அப்போது லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு. போஸ்ட் ஆர்டருங்கிறது லெஃப்ட் ரைட் முடிச்சதுக்கப்புறமா ரூட் நோடு ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ட்ராவசிங்கோட டைப்ஸு. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இந்த ட்ரீ எடுத்துக்கிறோம் நம்ம, ஏபி அகெயின் அதோட சில்ட்ரன் வந்து டிஇ, சியோட சில்ட்ரன் எஃப்பு ஜி. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ரிகர்சிவ் மெத்தடில் ட்ராவசிங் பண்ணுவோம். ஓகே, ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீயில் வந்து என்ன இப்போ ப்ரீ ஆர்டர் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏங்கிறது ரூட் நோட், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஏ ப்ரீ ஆர்டருங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூட் நோடை விசிட் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஏ, ஓகே, எந்தெந்த நோட் விசிட் ஆகுதோ அது லைனாக நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏங்கிறது ஃபஸ்ட்டு விசிட் ஆகுது ப்ரீ ஆர்டரில். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன போகணும், லெஃப்ட் போகணும். லெஃப்ட் போகும்போது லெஃப்டில் வந்து அகைன் நிறைய நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால வந்து லெஃப்டில் வந்து அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அகைன் ஒரு சப்ட்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த சப்ட்ரீக்கு எது லெஃப்ட்டு ரைட்டு, எது ஃபஸ்ட்டு பண்ணணும், அடுத்தது என்ன அப்படிங்கிறத அந்த ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறதையே வந்து என்ன பண்ணுவோம்னா ரிகர்சிவாக கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம், ரூட்டு. ஓகே, இந்த இது வந்து ரூட் ப்ரீ ஆர்டர் ஆஃப் பி அப்படிங்கிற நோடு கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம், அகைன் அது வந்து ரூட் நோடு, அப்போ பி எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு. ஓகே, ஸோ அப்போ டிஇ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், லெஃப்ட் முடிஞ்சிச்சு, ரூட் முடிஞ்சிச்சு, லெஃப்ட் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு ரைட்டு. ரைட்டில் போகும்போது அகைன் வந்து திரும்பி ரிகர்சிவில் கால் பண்ணுறோம் ப்ரீ ஆர்டரை. அப்போது வந்து என்ன பண்ணுவோம், ரூட்டு சி. ஓகே, சிஎஃப்ஜி, லெஃப்ட் ரூட் சிஎஃப்ஜி அப்படிங்கிறது ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இன் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், லெஃப்ட்டு நம்ம லெஃப்டை வந்து விசிட் பண்ணிடணும், அதுக்கப்புறமா ரூட்டு ரைட்டு. ஓகே, அப்போ என்ன ஆர்டரில் வரும், ஃபஸ்ட்டு லெஃப்டில் போகும்போது ஏவோட லெஃப்டில் போகிறோம், அகைன் ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், அகைன் லெஃப்ட் போகுது, அப்போது லெஃப்ட் டி வரும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரூட் பி, அப்புறம் இ. ஓகே, அகைன் மெயின் ரூட்டில் போகும்போது ஏவை ரைட் பண்ணிடுறோம், அடுத்தது ரைட் சைடில் போகும்போது அகைன் கால் பண்ணுறோம் ரிகர்சிவை, அகைன் லெஃப்ட்டு. ஸோ எஃப் சிஜி. ஓகே, இன்னார்ட் போஸ்ட் ஆர்டர் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் தான் ரூட் வரும். ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம், லெஃப்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட் போகணும், அதனால் இ அப்புறம் பி ரூட்டு. ஓகே, அகைன் நெக்ஸ்ட்டு வந்து ஏ, சாரி, நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு ஃபினிஷ் பண்ணதும் ரைட் போகிறோம், ரைட் போகும்போது
அகைன் லெஃப்ட்டு ரைட்டு, அதனால் எஃப் ஜிஏ, அதுக்கப்புறம் ரூட்டு சி, அதோட ரூட்டு ஏ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீ கொடுத்துட்டு எது வந்து ப்ரீ ஆர்டர், எது இன் ஆர்டர், எது வந்து போஸ்ட் ஆர்டர் அந்த மாதிரி கேட்டாலும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸோ லெட்டர்ஸோ கொடுத்தாக்கா நம்ம வந்து அதை எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ண தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ட்ராவசிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஏதோ சர்ச்சிங் சர்ச்சிங் பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அந்த நோடோட வேல்யூ என்ன, இந்த வேல்யூ வந்து என்ன, இந்த ட்ரீயில் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ட்ரீயில் ஒரு 10 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கொடுக்குற வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ ஒவ்வொரு நோடோடவோ ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி இந்த நோடில் தான் அந்த வேல்யூ இருக்குங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு அல்காதம் எழுதும். அதுதான் ஆக்சுவலி சர்ச்சிங் அல்காதம். ஸோ அந்த சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கீ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி ட்ரீ எல்லாம் பார்த்தோம், பைனரி ட்ரீனா என்ன, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பைனரி ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பைனரி ட்ரீ. ஓகே, இட் இஸ் ஆல்சோ அ பைனரி ட்ரீ. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நோடோட ஆக்சுவலி இது வந்து சர்ச்சிங்க்கு ஈஸியாக இருக்கணும், நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெஸ்ட்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பைனரி சர்ச் ட்ரீங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலி வந்து நம்ம சர்ச்சிங்க்கு எப்படி வந்து ரெடியூஸ்டு டைமில் நம்ம சர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, ஒரு நோடை நீங்கள் ஒரு நோட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சாரி ஒரு நோடு இருக்குது அப்படின்னா அந்த நோடோட வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். அந்த நோடோட வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட லெஸர் வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட்லேயும் அதை விட கிரேட்டர் வேல்யூஸ் எல்லாம் ரைட்லேயும் இருக்க மாதிரி நம்ம அலைன் பண்ணுவோம், டேட்டாஸாக இன்சர்ட் பண்ணுவோம் அந்த ட்ரீ. ஸோ பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம வந்து பிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் ஆக்சுவலி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லெஃப்ட் சைடில் அந்த நோடோட வேல்யூவை விட லெசர் வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட்லேயும் கிரேட்டர் வேல்யூஸ் எல்லாம் ரைட்லேயும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த இப்போ 27 அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி நமக்கு ரூட் நோடு. ஓகே, ஸோ பேரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27, அதோட லெஸராக இருக்க வேல்யூஸ்லாம் வந்து 14, 10, 19. ஓகே, இப்போ என்ன இதோட 14 அப்படிங்கிறது வந்து 27 விட லெஸர், அதனால் லெஃப்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 14 விட லெஸர், அதனால் லெஃப்டில் இருக்குது. 19 14 விட கிரேட்டர். ஓகே, பட் 27 விட லெஸர், அதனால் ரைட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 35 27 விட கிரேட்டர். ஓகே, அண்ட் 31 35 விட லெஸர், அதனால் லெஃப்டில் இருக்குது. 42 வந்து கிரேட்டர் வேல்யூங்கிறது ரைட்டில் இருக்குது. ஸோ லெஸர் 27 விட லெஸராக இருந்ததுன்னா லெஃப்ட்லேயும், 27 விட கிரேட்டராக இருந்ததுன்னா ரைட்லேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே, ஸோ பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க சிலபஸில் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இது வந்து ஒரு ட்ரீ இருக்குது. ஓகே, இந்த ட்ரீயில் வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அன்பேலன்ஸ்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அன்பேலன்ஸ்டுன்னு என்னென்னா, லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து பண்ணாமல் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய லெவல்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 50 செகண்ட் L0, 1, 2, 3, 4, L4 லெவல்ஸ் வரைக்கும் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால அதோடய ஹைட்டு, ட்ரீயோட ஹைட் பார்த்திங்கன்னா நிறைய வருது. ஹைட்டு நிறைய வர வர என்ன ஆகும், நம்மளோட சர்ச்சிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது பாருங்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ அந்த மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருக்குது, ஹைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணாமல் இர்ரெகுலராக எப்படியோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அன்பேலன்ஸ்டு ட்ரீ. ஓகே, ஸோ அதோட ஆவரேஜ், ஒரு ஒரு நோடு வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதோடய பாத்து சர்ச் பண்ணுற ஆவரேஜ் பார்த்திங்கன்னா
3.27 நோட் ஆக்சுவலி அந்த நோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு அந்த மாதிரி வருது. ஓகே, அதையே நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதோட ஹைட்டை பேலன்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட சர்ச் அவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து 50 இருக்கா, அதோட ஃபர்ஸ்ட் நோட மட்டும் கன்சிடர் பண்ணி மீதி எல்லாமே வந்து லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ 17 அப்படிங்கிறது 50-ஐ விட லெஸர், அதனால் அடுத்தது. ஓகே, இந்த மாதிரி நம்ம லெஸர் கிரேட்டர் வேல்யூஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும்போது அதோடய லெவல்ஸை மேக்ஸிமம் எப்படி வந்து மினிமம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ 0 to 3 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து 4ங்கிறத போகாமல் 3 லெவல்ஸ்க்குள்ளவே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட அந்த சர்ச்சிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சர்ச்சிங் டைமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரீயோட ஹைட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மினிமம் பண்ணுறோம். ஓகே, அதை வந்து அதுதான் ஆக்சுவலி என்னென்னா பேலன்ஸ்டு ட்ரீ, பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் பேலன்சிங் ஆர் ஹைட் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா எனி நோட் பேஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ. இதை இந்த பேலன்ஸ்டு ட்ரீ என்ன சொல்லுவோம்னா எனி நோட் பேஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 50ங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து பைனரி சர்ச் ட்ரீயாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி லெவல் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுனால அதோட ஆவரேஜ் பார்த்து ஆக்சஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 3.00 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச்சிங் டைமை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் எப்படி பேலன்ஸ் ஹைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுனால, இதுதான் வந்து பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் அல்காரிதம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து டெஸ்ட் இருக்குது, அதனால் கம்பல்சரி இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.